இப்ப புரிஞ்சுதா முருகரோட ஆறு முகங்களை பத்தி? நல்லா புரிஞ்சது பாட்டி. நம்ம எல்லாரையும் எப்பவுமே பாத்துட்டு இருக்காரு பாட்டி முருகர் சாமி. ஆமா பாட்டி, 12 கை பத்தி சொல்லு பாட்டி. அதையும் நாம கேட்டே தெரிஞ்சுப்போமா? முகத்துக்கு 2 கை இல்லையா, ஒரு முகத்துக்கு 2 கை, அப்போ 6 முகத்துக்கு 12 கை இருக்கும். உடனே நீங்க குறும்பா கேட்க கூடாது, அப்ப 12 கால் உண்டா என்று ஒரு கேள்வி கேட்க கூடாது. 12 கால் இருக்கல, 2 கால் தான். முருகனுக்கு 2 திருவடி தான். ஏன் இப்படி நினைக்கட்டுமா? நீங்க என்னதான் வேண்டினாலும் நமக்கு 2 கை தானே இருக்கிறது. பக்தனுக்கு 2 கை இருப்பதால் அவன் பிடித்துக் கொள்வதற்கு வசதியாக 2 காலோடு முருகப்பெருமான் விளங்குகிறார். முகம் 6, கரம் 12, ஆனால் திருப்படி மட்டும் 2. ஏன்னா பக்தனுக்கு 2 கை இருப்பதால் 2 காலோடு முருகக்கடவுள் விளங்குகிறார் என்பது குறிப்பு. இப்போ அவருடைய கை என்னென்ன செய்கிறது ஒரு கருத்து சொல்கிறார். ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய மொயம்பின் சுடர்விடுபு வன்புகழ் நிறைந்து வசிந்து வாங்கு நிமிர் தோல். அவருக்கு நல்ல தோல், அருமையான தோல். விண்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை, அதாவது வானத்தை பார்த்து ஒரு கை கை காட்டி கொண்டிருக்கிறது. அங்க மேலே போகிறார்கள் தேவர்கள் மற்றவர்கள் எல்லாருக்கும் உத்தரவு மேலே போய் கொண்டிருக்கிறது. விண்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை, உக்கம் சேர்த்தியது ஒரு கை, இடுப்புல ஒரு கை கை வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கை நலம்பெரு கலிங்கத்து குரங்கின் விசை அசையது ஒரு கை. குரங்கின்னு வல்லினதா போட்டா தொடைன்னு போற, தொடை மேல ஒரு கை வைத்துக் கொண்டிருக்கிறார். நலம்பெரு கலிங்கத்து, அழகான துணி, கலிங்கம்னா துணி, அருமையான பட்டு துணி இடுப்புல கட்டி இருக்கிறார், அதன் மேலே கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். நலம்பெரு கலிங்கத்து குரங்கின் விசை அசையது ஒரு கை. அங்குசம் கடாவ ஒரு கை, இந்த யானையை ஓட்டி கொண்டு போகிறார். யானைக்கு அங்குசம் தான் கருவி, அந்த அங்குசத்தை கையிலே வைத்துக் கொண்டு யானையை ஓட்டுகிறார், வெள்ளை யானையை ஓட்டுகிறார். அங்குசம் கடாவ ஒரு கை. இரு கை, இன்னும் 2 கை என்ன பண்ணுகிறது? ஒன்று வேல் வைத்திருக்கிறது, இன்னொன்று கேடயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. யாராவது போருக்கு வந்தால் அந்த போரை தடுப்பதற்கான கேடயத்தை ஒரு கை பிடித்துக் கொண்டிருக்கிறது. தான் சுழற்றி ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்றால் அதை வேல் இன்னொரு கை பிடித்துக் கொண்டிருக்கிறது. முருகன் வீரன், அதே சமயத்தில் ஞான பண்டிதன். அவன் ஞானமும் செய்கிறவன், வீரமும் செய்கிறவன். இந்த உலகத்துல வலிமை, உடல் வலிமை உடைய பல பேருக்கு அறிவு வலிமை குறைவா இருக்கும், அறிவு வலிமை ரொம்ப அதிகமுடைய பல பேருக்கு உடல் வலிமை குறைவா இருக்கும். ஆனா எல்லாம் இணைந்திருப்பதுதான் வாழ்க்கை. நல்ல உடல் பலம், நல்ல அறிவு, இவையெல்லாம் முருக கடவுள் தருகிறான் என்பதற்கு அடையாளமாக அப்பேற்பட்ட தலைவனை தமிழ் இனம் கொண்டாடுகிறது. இருக்கை ஐயிரு வட்டமோடு எஃகு வலம் திணிப்ப, அதாவது கேடயத்தை ஒரு கை ஏந்தி கொண்டிருக்கிறது, இன்னொரு கை அந்த வேலாயுதத்தை சுழற்றி கொண்டிருக்கிறது. இன்னொரு கை மார்போடு விளங்க, அதாவது மார்பிலே சின்முத்திரை என்ற அடையாளத்தை முருகக்கடவுள் காட்டி கொண்டிருக்கிறார். இப்படி கை வந்து மார்போடு சேர்ந்திருக்கும். இந்த சின்முத்திரை எதை காட்டுகிறது தெரியுமா? இந்த உயிர், ஆள்காட்டு விரல்னு பேர், இது சுட்டு விரல், உயிரை சுட்டுவது. இந்த ஆள்காட்டு விரல் சுட்டு விரலை கட்டவிரலோடு சேர்த்து வைத்திருப்பார்கள். இது கடவுள், ஏன்னா இது தனித்து இயங்கும். இந்த 4 விரல் சேர்ந்து இயங்கும் போது இந்த 1 விரல் தனியாக இயங்குவதற்கு வலிமை உண்டு. எனவே இது இறைவன், இது உயிர். அதற்கு 3 குற்றம் உண்டு, ஆணவம், கண்மம், மாயை, 3 குற்றங்கள். இந்த 3 குற்றங்களை விட்டு விலகி இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்பது இந்த சின்முத்திரை. சித் என்றால் ஞானம், முத்திரை என்றால் அடையாளம். அதை நெஞ்சிலே வைத்துக் கொண்டு முருகக்கடவுள் குருவாக காட்சி தருகிறான். அதைத்தான் ஒரு கை மார்போடு விளங்க, ஒரு கை தாரோடு பொலிய. கழுத்துல ஒரு மாலை போட்டிருக்கிறார், அந்த மாலையை ஒரு கை பிடித்திருக்கிறது. மகாத்மா காந்தியினுடைய படங்கள்லயே அழகான படம் எனக்கு தெரியுமா? எவ்வளவோ படம் இருக்கு மகாத்மா காந்திக்கு, என்றாலும் இந்த மாலையை பிடித்த மாதிரி ஒரு கை இருக்கும். அப்படி மகாத்மா காந்தி இப்படி மாலையை பிடிச்ச மாதிரி ஒரு படம் கயக்குற மாதிரி, அதுதான் உலகத்திலேயே அழகான படம். அதுபோல் முருகக்கடவுள் தனக்கு போட்ட மாலையை அப்படி கையில பிடித்து கொண்டிருக்கிறார். ஒரு கை தாரோடு பொலிய, ஒரு கை கீழ்வீழ் நொடியோடு மீமிசை கொட்ப, ஒரு கை படியின் படுமணி இரட்ட, மேலே ஒரு மணி அதை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு கை. நீல் நிற விசும்பின் மலிதுளி பொழிய, மழை பெய்வதற்கு உத்தரவு போட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கை. வானர மகளிற்கு வதுவை சூழ்த்த, அந்த தேவ பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு கை. ஆங்கு பன்னிருகையும் பாற்பட இயற்றி, இப்படி 12 கரங்களையும் முருகப்பெருமான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன விஷயம் என்னையா, கடவுளுக்கு எதற்கு இத்தனை கைகள் என்று கேட்பீர்கள். ஒரே பதில் தான் இருக்கிறது, இந்த உலகத்தில் ஒரு
காரியமும் செய்ய முடியாதவனை என்ன சொல்வார்கள்? கையால் ஆகாதவன் என்று சொல்வார்கள். எனவே கையால் ஆகாதவன் என்றால் எந்த செயலும் செய்ய முடியாதவன். நிறைய கை உடையவன் என்று எதிர்த்தரப்பில் சொன்னால் அதற்கு என்ன பொருள்? நிறைய செயல் செய்கிறவன் என்று பொருள். முருகனுக்கு 12 கைனா நிஜமாவே எண்ணி 12 கை இருக்கா என்றெல்லாம் குழந்தைத்தனமாக பேசக்கூடாது. நிறைய வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய ஆற்றலுடைய பெருந்தலைவன், பல்வேறு திறமைகளை ஒரு நேரத்தில் செய்கின்ற திறமை உடையவன் என்பதைத்தான் முருகனுக்கு 12 கை என்ற அர்த்தத்தில் பேசுகிறார்கள். இப்படி 12 கைகளை உடைய முருகக்கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், திருச்சியில் அலைவாய், திருச்செந்தூரில் குடியிருக்கிறார். அங்கு வருகிற பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தபடி இருக்கிறார் என்பது குறிப்பு. பாட்டி, என்னம்மா? திருச்செந்தூர் ரொம்ப அழகான ஊரா பாட்டி? ஆமாண்ட செல்லம், அந்த ஊரை பத்தி சொல்ல. திருச்செந்தூர் பத்தி நான் சொல்றத விட பக்தி மார்க்கத்துல திளைக்கிறவங்க பேசுறத கேப்போமா? சீரலை வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் என்கின்ற திருத்தலம், நக்கீரர் ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்துகிற போது அதற்கு ஒரு காரணத்தையும் குறிப்பிடுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில பிறவி நோய் அப்படின்னு ஒண்ணு உண்டு. எல்லாருக்கும் இந்த நோய் இருக்கு. பிறவி நோய் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. நமக்கு எவ்வளவு பிறவி இருக்குங்கிறது நம்ம யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. எத்தனையோ கோடி 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 பிறவிகளை நாம் பெற்றிருக்கின்றோம். இதை மாணிவக்க வாசக பெருமான் ரொம்ப அழகாக நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல் மிருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல சுரரும் ஆகி, முனிவராய், தேவராய், செல்லானிஞ்ச இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே. எவ்வளோ பிறவிகளை எப்படி வரிசையாக வரிசைப்படுத்தி கொண்டே வர்றார் பாருங்க. இவ்வளோ பிறவிக்கும் காரணமானது இந்த பிறவி நோய். பிறவி பிணியை போக்கக்கூடிய முருகன் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நக்கீரர் நமக்கு சொல்லுகிறார். திருச்செந்தூர் என்று சொல்லப்படக்கூடிய சீரலை வாய் திருத்தலத்தில், அந்த திருத்தலத்தில் ஏன் அந்த பிறவி பிணியோடு ஒப்பிடுகிறார் நக்கீரர் அப்படின்னா, கடல்ல விழுந்தாச்சு. என்ன கடல்ல விழுந்தோம்? பிறவி பெரும் கடல்ல விழுந்துட்டோம். வள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இந்த பிறவி பெருங்கடலிலே விழுந்த நம்மை காப்பாற்றுவதற்கு யார் வர முடியும்? ஒருத்தர் கடல்ல விழுந்துட்டார், கடல்ல விழுந்தவரை காப்பாற்றுறதுக்கு யார் வரணும்? கடலோரத்துல இருக்கிறவர் தானே வர முடியும். மலை மேல இருக்கிறவர் வந்து காப்பாற்ற முடியுமானா? முடியாது இல்லையா. அதனாலதான் பிறவி பெருங்கடலிலே விழுந்த நம்மை காப்பாற்ற கடலை பார்த்த வண்ணமே நிற்கின்ற முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகன் பார்த்தீங்கன்னா கடலை பார்த்த மாதிரி தான் நிற்பார். அந்த மூர்த்தத்துக்கு ஒரு பெயர் உண்டு, பூஜா மூர்த்தி அப்படின்னு பெயர். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம பார்க்குற போதே தெரிஞ்சுக்கலாம், பூஜா மூர்த்தி அப்படின்னா ஏன்? பூனா பூர்த்தி செய்தல், ஜானா உண்டாக்குதல், மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்குபவர் பூஜா. அதனால தான் அவருக்கு பூஜா மூர்த்தி அப்படின்னு பேர். அவருடைய கரங்களை நாம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், கையில ஒரு மலர் வச்சிருப்பார். சூரனை சமஹரித்து விட்டு வந்த அந்த முருகப்பெருமான் பஞ்ச லிங்கங்களை வச்சு பூஜை பண்றார். இன்னைக்கும் முருகனுடைய சன்னதிக்கு பின்னாடி அந்த 5 லிங்கங்களையும் நம்மால பார்க்க முடியும். ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜ்வதம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச லிங்கங்களை வைத்து பூஜிக்கின்ற. இந்த 5 லிங்கங்களையும் வைத்து பூஜிக்கின்ற போது ஒவ்வொரு மலரா எடுத்து அர்ச்சிக்கணும். ஓம் சிவாய நமக, ஓம் சிவலிங்காய நமக, ஓம் பவாய நமக, ஓம் பவலிங்காய நமக, ஓம் ஆத்மாய நமக, ஓம் ஆத்மலிங்காய நமக, ஓம் சர்வாய நமக, ஓம் சர்வலிங்காய நமக, இப்படி ஒவ்வொரு மலரா எடுத்து அர்ச்சித்து கொண்டே இருக்கிறார் முருகப்பெருமான். இப்படி அர்ச்சித்து கொண்டு இருக்கிற போதே திடீர்னு தேவர்கள் வந்து கூப்பிடுறாங்க, சுவாமி அப்படின்னு அழைச்ச உடனே முருகப்பெருமானுக்கு ஒரு யோசனை வந்தது, இப்பத்தானே இவங்களை நாம காப்பாத்தணும், மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு இந்த கையில் எடுத்த பூவை கூட என்ன பண்ணலையா? கீழே வைக்கலையா? அந்த கையில் இருந்த மலரோடு அப்படி திரும்பி நின்று காட்சி கொடுத்தார். அதனால் தான் இன்றைக்கும் திருச்செந்தூர் மூலவர் கையிலே ஒரு மலர் உண்டு, பூ ஜா மூர்த்தி. நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி பிறவிகளை அறுத்து பிறவா பெரும் பிணியை நமக்கு போக்கி வாழ்க்கையில இன்பத்தை தரக்கூடியவர் அப்படின்னு பொருள்.
அதனால தான் அந்த ஆலயத்தினுடைய அமைப்பே சற்று வித்தியாசமா இருக்கும். கடல் ஓரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஓர் ஆலயம். ஆனா அந்த ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நாம போற போது பார்க்க முடியும். நீங்க திருச்செந்தூர் கோவில்ல ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். எப்போ நாம முருகனை பார்க்க போனாலும் இறங்கிதான் போனோம். எந்த வழியா நீங்க போனாலும் சரி, அது ஆலயத்தினுடைய வலது பக்கமாக இருந்து போனாலும் அல்லது ஆலயத்தினுடைய இடது பகுதியிலிருந்து நீங்க போனாலும் எந்த வழியில போனீங்கனாலும் இறங்கித்தான் போக வேண்டும். முருகனை பார்த்து விட்டு திருப்பி வருகிற போது ஏறித்தான் வர வேண்டும். அது எந்த வழியில வந்தீங்கனாலும் சரி திரும்ப அந்த வழியில ஏறிதான் வரணும். இப்படி ஒரு வித்தியாசமான கட்டிட அமைப்பு அந்த ஆலயத்துல மட்டும் உண்டு. ஏன் எவ்வளவு இரக்கத்தில் உள்ளவர்கள் இந்த சன்னதிக்கு வந்து சென்றாலும் அவர்களினுடைய வாழ்க்கை என்னுடைய தரிசனத்திற்கு பிறகு ஏறுமுகமாகத்தான் இருக்கும், இறங்கு முகம் அவர்கள் வாழ்வில் இருக்காது என்பதை மறைமுகமாக நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு விளங்குகிறது. மேலும் அந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு. நாம் அந்த ஆலயத்தினுடைய மூலவர் விமானத்தை வேறு எந்த பகுதியிலே இருந்தும் பார்க்க முடியாது. நீங்கள் கடல் பக்கம் போனாலும் சரி எந்த பக்கம் போனாலும் சரி மூலவரனுடைய விமானத்தை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு இடம்தான் இன்றைக்கும் வாய்ப்புள்ளதாக அமைந்திருக்கிறது. நாம் ஆலயத்திற்கு நுழைகின்ற அந்த பகுதியிலே இரண்டு வாசல்கள் உண்டு. அதில் வள்ளி குகைக்கு போகிற வழி, நீங்கள் வள்ளி குகைங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வள்ளி குகைக்கு போகின்ற வழியில் வந்தால் மடப்பள்ளி இருக்கும். அந்த மடப்பள்ளிக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன துவாரம் வைத்து அந்த துவாரத்துக்கு அருகிலேயே உள்ள அந்த மதில் சுவரிலேயே எழுதியிருப்பாங்க மூலவர் விமான தரிசனம் அப்படின்னு. அந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் மூலவருடைய விமானம் நமக்கு தெரியுமே தவிர வேறு எங்கிருந்து பார்த்தாலும் அந்த மூலவரினுடைய விமான அமைப்பு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு அதி அற்புதமான கட்டிடக்கலை அந்த காலத்திலே ரொம்ப நுட்பமாக கட்டப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். செந்தூரில் இருந்து அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான் சுப்பிரமணியனாக செந்தில் ஆண்டவராக ஜெயந்திநாதர் என்ற பெயரோடும், ஏன்னா அந்த முருகன்தான் சுரனை சம்ஹரித்த மூர்த்தி. அதனால தான் அந்த முருகப்பெருமானுக்கு ஜெயந்திநாதர் அப்படின்னு ஒரு அற்புதமான திருப்பெயர் உண்டு. இத்தனை நலன்களையும் நமக்கு அருளக்கூடிய அந்த பெருமான் இரண்டாவது திருத்தலமாக நக்கீரர் அந்த திருத்தலத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். ஆஹா, முருகனை பத்தி பேசுறது ஒரு சுகம்னா அவனோட பெருமைகளை கேட்கறதும் ஒரு சுகம் இல்லையா பாட்டி? எனக்கும் சந்தோஷமா இருக்கு பாட்டி. சரி, இன்னும் நாலு படை வீடு இருக்கு, அப்புறமா பாப்போம். இப்போ திருச்செந்தூரை பத்தி திருப்புகழ் பாடுவோமா? இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள்ளறியும் அன்பை தருவாய மயிர் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனஜபுர மகளை வந்தி தணைவோனே கையிலை மாலை அணைய சிந்தே பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவா